ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மூவி பஜார். நான் உங்க ராஜேஷ். வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2006 வெளிவந்த தி ஹேட்செட் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வழக்கம் போல ஒரு ஸ்லாஷர் மூவி. நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோல நான் சொல்லியிருக்கேன், ஸ்லாஷர் மூவினா என்ன அப்படின்னு சொல்லி. ஒரு கொடூர ஆயுதத்தோட ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கொலை பண்ற மாதிரி எடுக்கக்கூடிய படம் தான் இந்த மாதிரி ஸ்லாஷர் மூவி. அந்த வரிசையில ஒரு பிரபலமான படம் தான் இன்னைக்கு பார்க்க போற படம் ஹேட்செட். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன செய்தி, என்னோட இது வரைக்கும் நீங்க ஆதரவு தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவு செய்து என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஓகே, நன்றி. இப்ப நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம போவோம். ஆக்சுவலா இதுல ஓபனிங் சீன்ல ஒரு அப்பா பையன் ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு காட்டுல மீன் பிடிக்கிறதுக்காண்டி போறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு முதலை ஒண்ணு அந்த பையன் மிரட்டுது. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, பயந்து போய் படகுல வெளியே விழுந்துறாரு. திருப்பி இதுக்கு அப்புறம் ஒரு சவுண்டு, ஒரு வித்தியாசமான சவுண்டு கேக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, கரையை விட்டு இறங்கி போய் பாக்குறான். அப்பா மட்டும் படகுல உட்காந்துருக்காரு. திடீர்னு பையன் என்ன பண்றான், அப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அப்பாட்ட இருந்து சவுண்டு எதுவுமே வரல. போய் பாக்குறான், அப்பா கொடூரமான முறையில செதஞ்சு போன நிலையில கிடக்குறாரு. இவன் பயந்துடுறான். பின்னாடி திரும்புறப்ப யாரோ ஒருத்தர் இவனோட தலைய தனியா வெட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஷார்ட்டை அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க. அவங்க அந்த உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சில உல்லாச நிகழ்ச்சிலாம் நடக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க. அப்ப அது வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, அதாவது ஜாலியா ஃபன் ஆகக்கூடிய நிகழ்ச்சி. ட்ரிங்க்ஸ், பார்ட்டி, டான்ஸ் அப்படின்னு நடக்கும். இதுல ஃப்ரெண்டு தான் என்ஜாய் பண்றாரு, ஆனா ஹீரோ என்ஜாய் பண்ணல. அப்ப வந்து ஹீரோ ஃப்ரெண்டு சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்னா எனக்கு பிடிக்கல, நம்ம ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு ஷோவுக்கு போறாங்க. அந்த ஷோ எப்படி அப்படின்னா, நடுக்காட்டுல ஒரு வித்தியாசமான ஷோ நடக்கிற மாதிரி ஒரு படகு சவாரியில போய் ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும். அதுதான் அந்த மாதிரி ஒரு ஷோ. அதுல இவங்க ரெண்டு பேரு பிளஸ் ஒரு ரெண்டு பொண்ணுங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்க சினிமாஸ காட்டி ஒரு டைரக்டர் ஒருத்தன் கூட்டு போறான். இது போக ஹீரோயின் மாதிரி ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. மொத்தம் 9 பேர், ஒரு வயசான தம்பதி பிளஸ் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போறவன். மொத்தம் 9 பேர் அந்த படகுல அந்த இடத்துக்கு போறாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க எல்லாருமே உயிரோட திரும்பி வந்தாங்களா, அங்க யாரு கொலை பண்றா, அவன் எதுக்காண்டி கொலை பண்றான், அவன் யாரு அப்படிங்கிற இவ்வளவு கொஸ்டினுக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குது எண்ட் ஆஃப் த மூவில. வந்து என்னன்னா, ஸ்லாஷர் மூவி அப்படிங்கறனால இந்த படமும் வழக்கம் போல ரொம்ப கொடூரமான கொலைகள் நடக்குது. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு ஒவ்வொரு சீனுமே. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது, அடல்ட் கண்டென்ட்டுமே இருக்கு. அதனால நீங்க முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.4 ஸ்டார். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.